நீங்க பிரியாணி சமைக்க நிறைய மசாலாக்களை வச்சு அரைச்சு எல்லாம் செய்ய 2 மணி நேரம் எடுக்குமா? ஆனா எங்க அம்மா 29 ஆச்சி செட்டிநாட் பிரியாணி கிட். இதுல ஸ்பைசஸ், பிரியாணி பேஸ்ட் அண்ட் பிரியாணி அரிசியும் இருக்கு. சமைக்க 30 நிமிஷம் தான். பேக்ல இருக்க ஸ்பைசஸ் நெய்ல வதக்குங்க. சிக்கனோ வெஜிடபிள்ஸோ போட்டு பிரியாணி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கடைசியா பிரியாணி அரிசியை போட்டு சமைங்க. ஆஹா, மனமும் டேஸ்டும் இது வேற லெவல். ஆச்சி பிரியாணி கிட், செட்டிநாடு, திண்டுக்கல், ஹைதராபாத் பிரியாணி என ஒவ்வொரு பிரியாணி கிட்டிற்கும் 45 ரூபாய் மதிப்புள்ள பாயாசம் மிக்ஸ் ஃப்ரீ. இது வேற லெவல். இங்க பத்தியா இது உங்களுக்கு முடிச்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஐயோ மறக்கிறானே, குமிஞ்சுப்போ. வைஃபுங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? மார்னிங் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம். நான் பேச்சு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் கனவா கண்டே. வைஃபுங்க நம்ம வீட்டுக்கு போலாமா? சூடா ஒரு டீ வாங்கிட்டு வா. என்ன பெரிய ட்ரம் சீட்ல ஏறு. அடுத்தது மந்தி பிரியாணி தான் கேட்க போகுது. தம்பி சூடா கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துரு வரியா? அங்கனியா போலாமாங்க. தங்கச்சி, நம்ம வீட்டில் பிறக்கிற முத குழந்தமா அது. அண்ணனை பார்த்து வெளியே போய் சொல்கிறியம்மா, நியாயமாம்மா? ப்ளீஸ்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா, அங்கே கொஞ்ச நாள் இருக்கோம்னு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதிரி நாங்கள் இருக்கோம்மா. தயவு செஞ்சு சொல்லுமா, இந்த ஒரு தடையாவது இந்த அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா, நம்ம முத குழந்தமா. எங்க எனக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் நாம இங்கே இருக்கலாமே. நம்ம இருக்கலாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் வெளிய போட்டாங்க. என்னடா, இவங்க தானே என்னோட அண்ணா, என்னோட மாமா. இந்த மந்தி பிரியாணி எங்கயாவது மறைச்சு வச்சிருங்க. இவங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலே படக்கூடாது. ஓகேவா? இது ஓகேனா நமக்கு ஓகே. ஓகே அம்மா, சரிமா. அப்புறம் பெட்ரூம் போலாமா? அப்படியே பெட்ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. ஓடிட்டானுங்களா? நீங்க உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. பார்த்து பார்த்து இந்த மாதிரி டைம்லலாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. எந்த ஒர்க்கா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? நானே பாத்துக்கிறேன். அப்புறம் டாக்டர் அந்த டிவில பாப்பாவை காமிக்கும் போது குட்டி காலு குட்டி கையு சூப்பரா இருந்ததுங்க. பாப்பா பெருசாயிடலைங்க, சீக்கிரமா நல்லபடியா பிறந்துடணுங்க. ஆமாங்க. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கியூட்டா அழகா உன்ன மாதிரி ஒரு பாய் பேபி தான் வேணும். உங்களை மாதிரி இல்லாம ஒரு பெண் குழந்தை வேணுங்க. சூப்பரா ஜூப்ரா. அதனால எனக்கு பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும். நீ இவ்ளோ ஹார்டா கேக்கறத பார்த்தா உனக்கு பொன் குழந்தை பிறந்தா யாரோ ஒருத்தவங்க பேர் வைக்க முடியும் பண்ணிக்க போல. ஆண் குழந்தையே பிறந்துட்டு போடுங்க. ஏங்க, நமக்கு தேவை ஒரு பேபி பிறக்கணுங்க. அதை அழகா வளர்க்கணும், அதை நல்லபடியா பாத்துக்கணும், அதை நல்லபடியா வளர்த்து எப்படியாவது செட்டில் பண்ணும். ஓகேவா? ஓகே. அப்போ தப்பிச்சோம் மாப்பிள்ள. பயமா இருக்குங்க. உங்கள் ஆதித்யா டிவியில் வரும் ஞாயிற்காலை 9 மணிக்கு லைட் ஹவுஸ் ரகளை. பாப்பாக்கு வலிக்கும், அதெல்லாம் பாப்பா பிடிச்சுக்கும். ஓவியமே இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே, துயரிலும் என்னை தாங்கும் தேவியே.
தெரியாம உள்ள விட்டமா மாமா. ஆமா மாப்ளே, நம்ம வீட்டுக்குள்ள கூட பேச நமக்கே பயமா இருக்கு. உயிரே உயிரே நந்தன் பாருனே இன்னைதான் நுழைத்தரவா மாறி போனா நம்மளே கலாய்க்கிறான். என்னங்க முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? உங்களை தாங்க, ஏன் என்னாச்சு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்குங்க பயம்? தெரியல. ஏய் பாப்பா வதைக்கிறா. எங்க இந்த மாதிரி டைம்லலாம் நீங்க பயப்பட கூடாதுங்க. பயந்தா பிபி அதிகமாகி பல்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுங்க, பாப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. பயப்படாதீங்க. ஐயோ கையாய் விழிச்சிலுன் இருக்கு. பயப்படாதீங்க ப்ளீஸுங்க, நான் கூட தானே இருக்கேன். ப்ளீஸ் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எதுக்காங்க பயப்படுறீங்க? நீ எனக்கு வளகாப்பு பண்றியா? அவ்வளவுதானே? பாருங்க எப்படி பண்ற பாருங்க. அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்காப்ல. ஹலோ தாசண்ண, என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு வைக்கிறேன். ரோஸ் வாட்டரை புக் பண்ணுங்க. எத்தனை லிட்டரா? அண்ணா நகர் ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட்னு போடுங்க, பிரம்மாண்டமா நடத்துறோம். ஓகேவா? சொல்லுங்க. செம்மையா ஊரே பாக்குற அளவுக்கு சும்மா பிரிச்சிடறாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுங்க, இதுதான் சரியான டைம்னு நினைக்கிறேன். போன எபிசோட்ல எனக்காக என்னடா வாங்கிட்டு வந்தீங்க கேட்டிங்கல, நான் உங்களுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேங்க. ஏதோ நான் கிண்டலா பேச போய் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சுங்க. என்னால அதை கொடுக்கவும் முடியல, பட் இதுதான் ரைட் டைம், நான் உங்கள்கிட்ட கொடுக்கணுங்க. ஆரம்பிச்சலாமா? மச்சான் வாங்க மச்சான், டைம் மறுபடி முதல் முதல்ல ஆரம்பிச்சு விடுங்க. பிள்ளைக்கு சந்தனத்தை எடுத்து பூசி விடுங்க. ஆ நல்லா பூசுங்க. அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில் வச்சு விடுங்க. அதை கொடுங்க பொண்ணுக்கு. நல்ல பொண்ணு உடையில ஒரு ஜோடி எடுத்து கையில் மாட்டி விடுங்க. ஆ நல்லா மாட்டி விடுங்க. ஆ அந்த கையில் மாட்டி விடுங்க. ஆ அதில் மாட்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் பூ எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே பண்ணிட்டு தெளிச்சு விடுங்க. தாய் மாமன்லாம் சரியா செய்யணும். ரொம்ப சந்தோஷம். சந்தனத்தை எடுத்து நல்லா பூசி விடுங்க பிள்ளைக்கு. நல்லா நல்லா பண்ணி விடுங்க. அம்மாண்ணா அம்மாதான். இப்பதான் பொண்ணு அம்சமா இருக்கு. அண்ணன் தான் அத்தனை செலவும் பார்க்கணும். நல்லது தம்பி,
போதும் போதும் அவ்வளவுதான், நீங்களும் இந்த பிரசவம் என்ன பண்ணிட்டு இருக்கு? வளகாப்புல பார்த்தேன், தாய்மாமன் போய் நிக்கிற சொந்தக்காரங்களா இருந்தாங்கன்னு உன்னை சும்மா விட்டேன், இந்த ஆட்டத்தெல்லாம் குறைச்சுக்கணும் சொல்லிட்டேன். வணக்கம். இவ்வளவு நாள நாங்க பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்க அள்ளி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வெப் சீரிஸ் மேட்டர் பத்தி சொல்லிருக்கேன். யா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த எல்டரிங்கர் வெப் சீரிஸ்க்கு வந்து நீங்க வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா நாங்க 24 எபிசோட்ஸ் 24 வீக்ஸ்க்கு ஒரு புது ஒரு அல்டிமேட்டான கான்செப்ட்ல ஒரு வெப் சீரிஸோட சீக்கிரமே நாங்க உங்களை வந்து புக் பண்றோம். உங்களோட பிஸ்னஸை செம்மையாக பெருசாக ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிஸ்னஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுங்க, நாங்கள் அதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசினதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சது மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. பாய் பாய். அதே மாதிரி சந்தே ஆதித்யா டிவியில் லைட் ஹவுஸ் ரகலையும் பக்கமாக இருந்துடாதீங்க. பாய் பாய். அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.